இது அப்பத்தின் வீடு யூடியூப் சேனல். பைபிள் இருக்கிற பாட்டு seriously sir, ஆதாமை படைப்பதற்கு முன்பதாய் வானத்தை படைத்தார். Before God created Adam, he created the earth. அதுக்கு அப்புறம் மரம் கொடி செடி எல்லாத்தையும் படைச்சாரு. Then he created everything else. அதுக்கு அப்புறம் பறவைகளை படைச்சாரு. Then he created the birds. ஆதாமுக்கு 4-6 படைச்சாரு. Then he created 4 people for Adam. 4 rivers. Oh, 4 rivers, sorry. 4 rivers. எல்லாத்தையும் படைச்சி இப்ப ஆதாம் உள்ள ஓடுறாரு. Now after he created all these, now he let Adam inside. இப்ப ஆதாம் உட்கார்ந்திருக்கும்போது ஆதாம் என்ன படிச்சிருப்பான்? Now when Adam is sitting down there, so now what he is doing? படைச்சா எங்கிட்ட கொடுத்தா உபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜாவே? 1 2 3 4 அண்டவம் படைச்சா எங்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜாவே அனுப்பி வச்சான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ வர ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங் என்ன கொண்டு வராங்கன்னா, எல்லாமே வந்து சினிமா பாடல் வந்து வசனத்தை வச்சு மெர்ஜி பண்ணி சபையில் வந்து என்ன பண்ணுறாங்க, புதுசாக ஒரு பிரசங்கத்தை உருவாக்குறாங்க. இது வந்து எல்லா சபையிலும் ஒரு சில சபைகள், அது உங்களுக்கே தெரியும் எந்தெந்த சபைகள் என்பது உங்களுக்கே தெரியும். சினிமா பாடல்கள்லேருந்து ஆண்டவர் வந்து வசனத்தை வச்சு இவங்க வந்து சுய விருப்பத்தில் இவங்க பேசுகிறாங்க. ஆகவே ஏன் இப்போ கேள்வி என்ன, சினிமா பாட்டில் தான் ரெஃபரன்ஸ் எடுக்கணுமா? ஏன் வயலட்டரன் அவங்க சாங்ஸ் இருக்குது, சாரவல் நவரஜம்மா சாங்ஸ் இருக்குது, வேதநாயக சாஸ்திரி அவங்களோட பாட்டு இருக்குது, நடராஜ முதலியார் அவங்க சாங்ஸ் இருக்குது, நிறைய ஜஸ்டின் பிரபாகரன் ஐயா சாங்ஸ் இருக்குது. இந்த போல் பல சாங்ஸ் எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ஆவிக்கிற வாழ்க்கையில் அவங்க எப்படி எழுதுனாங்க எல்லாமே தெரியும். அதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கலாமே, சினிமா பாட்டிலேருந்து தான் எடுக்கணுமா? அப்போ அன்றைக்கி இவங்கெல்லாம் அந்த உபாசத்தில் இருந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டுகிட்டேருந்து வாங்கின பாட்டை எத்தனையோ ஆத்மாக்கள் ரசிக்கப்பட்டு எத்தனையோ பேர் வந்து ஊழியக்காராகி சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இவங்க சொல்லுமே சினிமா பாட்டு பாடி சினிமா பாட்டில் மூலமாக வந்து பைபிள் ரெஃபரன்ஸ் கொடுத்து இப்படி சொல்ல எத்தனை பேர் ரசிக்கப்பட்டு போயிட்டாங்க, அது சொல்லணும். சினிமா பாட்டு பாடி இன்னொன்று வந்து சுயமாக சினிமாவிலேருந்து மெட்டு எடுத்து சினிமாவிலேருந்து அந்த மியூசிக்லாம் எடுத்து போட்டு பாடி இன்றைக்கி ஒருத்தர் ரொம்ப பிரபலமானார், கடைசியில் என்ன போச்சு, இப்போ அவர் சபையை மூடப்பட்டு அவர் துபாயில் வசிக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஏன் சினிமா பாட்டு பாடினால அந்த தீட்டு உங்களை அடிச்சிருக்கு, இப்போ நீங்கள் குடும்பத்தை பிரிஞ்சு நீங்கள் வேற ஒருத்தரோட தனியாக இருக்கிறதா யூடியூப்பில் நிறைய பேர் பேசுகிறாங்க, அது யாருன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல விரும்பலை. அப்போது நீ வந்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சின்னா உங்களுக்கு பாதிப்பு வரும். ஆரம்பத்தில் நல்லா செழிப்பாக தான் இருக்கும். இதே சினிமா பாட்டில் பாடுற நீங்கள் தான், இதே சினிமாலே ஒரு வசனம் வந்திருக்கு, ஆண்டவன் கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான் ஆனால் கைவிட்டுருவான், நல்லவங்களை சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான். இன்றைக்கி சினிமா பாட்டு பாடி இன்றைக்கி நல்ல பெரிய மெட் எடுத்து பாடி பெரிய டாப் சிங்கர் ஆன ஒருத்தர் மனைவி குழந்தையை பிரிஞ்சு வேறு தோளில் வாழ்ந்து டுபாயில் இருக்கிறத தகவல் வருது. இது எந்த வகையில் நீ வந்து இப்போது கருத்தில் நாம் மகிழப்படும்? அப்போ இது தேவனுடைய நாமத்தை வீணையில் வழங்குறதான ஒரு காரியம். ஸோ ஆகவே சினிமா பாட்டு அது வேறு, கிறிஸ்தவ பாட்டு வேறு, இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அநேக வாலிப பிள்ளைகள் வழி விலகி போகிறீங்க, போகாதீங்க. உங்கள் சபையில் இருங்க, உங்கள் சபையில் உள்ள பாட்டை பாடுங்க. அப்படி அனாயிட்டிங்கான பாட்டு வேணும்னா நீங்கள் நான் சொன்ன அந்த 4 பேருடைய சாங்ஸ் யூடியூப்பில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் பாதுகாத்துக்கொள்ளும். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், கருத்தில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இது அப்பத்தின் வீடு யூடியூப் சேனல்.